எந்த முட்டை எடுக்கிறது, பிராய்லர் முட்டை எடுக்கிறதா இல்லைனா வந்து நாட்டுக்கோழி முட்டை எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாட்டுக்கோழி முட்டை தான் சிறப்பான விஷயம். பிராய்லர் கோழி எந்த அளவிலையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் நிறைய அந்த கோழியை வளர்ப்பதற்கும் சரி, அந்த கோழியாக வளர்க்கக்கூடிய பிராய்லர் கோழிகளும் சரி, முட்டைக்காகவே வளர்க்கக்கூடிய அந்த பிராய்லர் முட்டைகளும் நிச்சயமாக ஒரு நாட்டுக்கோழி முட்டைக்கு இணையாக இருக்காது. ஸோ உடலை நல்லா உறுதிப்படுத்தக்கூடிய தேவைன்னா அந்த நாட்டுக்கோழி முட்டையிலிருந்து தான் கிடைக்கும். அதை தேடி பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா காடை கோழி இருக்கு இல்லையா, காடை முட்டை, காடை முட்டை வந்து கோழி நாட்டுக்கோழி முட்டையை விட மிகச்சிறந்த சத்து உண்டது. கிட்டத்தட்ட 6 மடங்கு கோழி முட்டையை விட சத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் தான் காடை வந்து மிகப்பெரிய பிரபலம் கிடையாது, பல வெளிநாடுகளில் ஜப்பான்லையும் சரி ஸ்பானிஷ் கண்ட்ரிலையும் சரி குயில் அப்படிம்பாங்க. அந்த குயில் முட்டைகள் வந்து மிக மிக பிரபலமான ஒரு உணவு, உடலுக்கு அவ்வளவு உறுதி தரக்கூடிய முட்டை வந்து காடை முட்டை. இதனோட ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும், இருந்தாலும் அது வந்து மிகச்சிறந்த பலன் தரக்கூடியது. அதனால் முட்டை வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு, வளரக்கூடிய குழந்தைகளுக்கு, இளம் குழந்தைகளுக்கு மிக முக்கியமான உணவு தேர்வு. ஸோ அதை வந்து வேக வைத்து கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பரிமாறலாக இருக்கும். சில பேருக்கு என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, முட்டையில் மஞ்சக்கரு வந்து ரொம்ப கொழுப்பு நிறையா உள்ளதாமே, வெள்ளை மட்டும் எடுத்துக்கலாமேன்னு. மஞ்சக்கருவில் கொழுப்பு சத்து இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அது வந்து அதில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடலுக்கு ஒரு அளவுக்கு தேவை இருக்குது. நம்ம கொழுப்புகள் முழுமையாக இல்லாத உணவு வந்து சரிவிகித சம உணவு கிடையாது. கொஞ்சமேனும் கொழுப்பு உடம்புக்குள்ளே போகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் அப்சார்ப் ஆகாமே போயிடும். சில உயிர் சத்துக்கள் கொழுப்பு சத்தில் தான் கரையும், அப்போ அதுக்கேற்ற அளவு கொழுப்பு உணவுகள் வேணும். இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து கொலஸ்ட்ராலை பார்த்தாலே ஒரு பயங்கர பேதியும் பயமும் இருக்குது, அது தேவையில்லாத ஒரு விஷயம். குறைந்த அளவிலேனும் கொலஸ்ட்ரால் கொழுப்பு வந்து நமக்கு உடலுக்கு தேவை. அந்த வகையில் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை எடுக்கிறதுல கிடைக்கக்கூடிய அந்த கொழுப்புனால நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய கேடு வராது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில ஆய்வு கருத்துக்கள் என்ன சொல்லுதுன்னா, முட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்பு சத்தில் கூடுதலாக நல்ல கொலஸ்ட்ரால் கிடைக்குது, இது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால்லை உயர்த்துறதில்லை. அதனால் ஒரு அன்றாடம் வாரத்துக்கு ஒரு 3-4 நாள் முட்டை எடுத்துக்கொள்றதுனால பெரிய தீங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சில அறிவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு பாயில்டு எக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வரணும். இன்னொரு இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கில் வந்து இரும்பு சத்து உண்டு. இந்த இரும்பு சத்து வந்து நார்மலாக நம்ம ஒரு இரும்பு சத்து மாத்திரைகள் எடுத்தோன்னா அது உடலில் அப்சார்ப் பண்ணுறதை விட முட்டையிலிருந்து வரக்கூடிய இரும்பு சத்து வேகமாக நம்ம உடம்பில் உட்கிரகிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து முட்டை வந்து நிறைய விட்டமின் இருக்குது, மினரல் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இன்னொன்று செலினியம் அப்படின்னு ஒரு மினரல் இருக்குது. அந்த செலினியம் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நமக்கு வேலை செய்யும். அந்த செலினிய சத்து முட்டையில் இருக்குது. ஒரு சிலர்கிட்ட என்ன கருத்து இருக்குது அப்படின்னா, முட்டை வந்து ரொம்ப வெயிட் போட்டுரும், நிறைய முட்டை சாப்பிட்டோன்னா உடல் எடை கடுமையாக கூறிடணும். அது அப்படி உண்மை கிடையாது. ஆக்சுவலாக முட்டை, வாழைப்பழம் இதெல்லாம் பற்றி பொதுப்படையான மக்கள் கருத்து என்னென்னா வெயிட் போட்டுரும் அப்படின்னு. ஆனால் ரெண்டுமே வந்து ஒரு தவறான புரிதல் தான். வாழைப்பழத்துக்கு எப்படி 60-70 கலோரி தான் இருக்கிறதோ, அதே மாதிரி கோழி முட்டைக்கும் பார்த்திங்கன்னா 80 கலோரி தான் நினைக்கிறேன், 80 கலோரி தான் அதனுடைய மொத்த ஒரு முட்டையினுடைய சத்தில் கிடைக்கும். நீங்கள் ஒரு இட்லி எடுத்தீங்கன்னா 50 கலோரி இருக்கும். ஒரு ஒரு இட்லிக்கு பதிலாக ஒரு முட்டையை சாப்பிட்றதுல தப்பே இல்லை. இட்லியை விட நீங்கள் வந்து முட்டையில் அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கும். இட்லின்னு சொல்கிறது வந்து வெள்ளை அரிசி இட்லியை. இதே வந்து ஒரு நல்ல சிறுதானியங்களில் வச்சு நல்ல அதனுடைய சிவந்த ஒரு கேழ்வரகுகளை எடுக்கிற இட்லியில் நிறைய பயன் இருக்கலாம். பட் முட்டையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 80 கலோரியில் கூடுதலாக நிறைய பயன் கிடைக்கும், நிறைய புரதங்கள் கிடைக்கும், நிறைய விட்டமின்கள் கிடைக்கும். ஸோ அதனால் வளரக்கூடிய குழந்தைகள், சின்ன குழந்தைங்க காலையில் வேகமாக பள்ளிக்கு கிளம்பக்கூடிய சமயத்தில் இருக்கும் பொழுது வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் கண்டிப்பாக வந்து முட்டை கொடுக்கணும் காலையில்.